பிரசங்கி 7:8 அதில் அந்த முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வாசிங்க, பக்கம் 796. அதன் முடிவு நல்லது. இந்த பிரசங்கியின் புத்தகத்தை எழுதியவர் யார்? சாலமோன். ஆமாம் ஆமாம். ஓகே, நான் எப்பவுமே அதை க்வெஸ்சன் கேட்கணும்னு நினைப்பேன் யூத் மீட்டிங்கில் கூட, ஏன்னா அப்போ தான் ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். இல்லாட்டி நான் ஏதோ பேசிட்டு எல்லாம் நுழைஞ்சிச்சா, நான் வாழ் தான் நுழையலன்ற மாதிரி. அதனால் மன்னித்துக்கொள்ளுங்கள், கேள்வி கேட்குறதுனால எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்போ தான் நம்ம சேர்ந்து தியானம் பண்ணுறோம். வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஆவியானவர் தான் நம்ம கூட பேசுகிறாரு, நம்ம சேர்ந்து என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம். அப்போ பிரசங்கியை வந்து வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாலமோன் வந்து தன்னுடைய இளவு வயதில் வந்து அந்த உன்னத பாட்டை எழுதினாரு. அது ஒரு இட்ஸ் அ லவ் சாங், உன்னத பாட்டு. அப்புறம் அவருடைய நடு வயதில் வந்து நீதிமொழிகள் எழுதினார். அப்புறம் அவர் முதிர் வயதில் தான் பிரசங்கி எழுதினார். அதனால் பிரசங்கி இந்த புஸ்தகம் வந்து அது ரொம்ப ஒரு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அனுபவ பழுத்த அனுபவசாலியாகி அவர் சாலமோன் சொல்கிறாரு. அதனால் அந்த வேத வசனங்கள் இன்னும் முக்கியமானவைகள் வேத பண்டிதர்கள். அதில் 7 முதல் வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். ம் ம் ஆ, அதில் பார்த்தீங்களா லைனாக போட்டிருக்கோம், அந்த வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். நல்லது நல்லதுன்னு சொல்கிறாரு பிரசங்கி. என்ன சாலமோன் என்ன சொல்கிறாரு, பரிமளத்தை தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது, அப்படி நல்லது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதில் ஒரு காரியத்தை தான் 8 சொல்கிறாரு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் எது நல்லது, அது முடிவு நல்லது. அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ ஸ்டார்ட் பட் வாட் இட் மேட்டர்ஸ்னா ஹவ் யூ ஃபினிஷ். இப்போ நீங்கள் இந்த வேர்ல்ட் கப் 2011 பார்த்தீங்கன்னா, இந்தியா ஸ்டார்டிங்கில் வந்து சரியாக விளையாடலை, ஆனால் ஃபைனலில் என்ன ஆயிடுச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டாங்க. அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, குட் ஸ்டார்டிங்கோடு எது தான் ரொம்ப முக்கியம், முடிவு தான் முக்கியம். அப்போ இது ஒரு வாழ்க்கை ஒரு விளையாட்டிலே முக்கியம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து ஆரம்பத்தை பார்க்கலாம் எது ரொம்ப முக்கியம், முடிவு முக்கியம். அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஆரம்பம் வந்து ஒருவேளை சாதாரணமாக இருக்கலாம். இப்போ ஐயாவோட வாழ்க்கையில் கூட சொன்னாங்க, அவங்க என்ன விக்கிரக கோட்டைக்குள்ளே இருந்திருக்காங்க, அவங்களே குறி சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் வந்து ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரராக மாற்றிட்டார், வேத வசனங்களை சொல்லுகிறவராய் மாற்றிட்டார். அப்போ வந்து ஒரு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி முடிக்க போகிறோம் தான் முக்கியம். அதான் சாலமோன் சொல்கிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சாலமோனுடைய முதிர் வயதிலே சொல்கிறாரு, ஸோ இட் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ்டு சாலமோன். அவர் சொல்கிறாரு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் எது நல்லது. அதனால் நம்ம அப்போது எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்றத விட எப்படி முடிக்க போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நான் இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் இவங்க டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் யோசித்தேன். அவங்க ஆரம்பத்தில் அவங்க வாழ்க்கையில் பிஎஸ்சி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியாமல், அதனால் வேலையும் இல்லை, பட்டமும் பெற முடியல, வேலையும் கிடைக்கலன்னு சொல்லி ரயில் தண்டவாளத்தில் போய் என்ன பண்ணலாம், விழுந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணாங்க, தற்கொலைக்காக போகும்போது தான் ஆண்டவர் அவங்களுடைய உறவினர் மூலமாக அவங்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி சாட்சியில். அப்போது அன்றைக்கி வந்து ஒரு டிகிரி அவங்களால வாங்க முடியல, அதனால் அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணணும், முடித்துக்கொள்ளணும்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் தொட்டு இனி காருண்யா யூனிவர்சிட்டியை ஆண்டவர் துவக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு யூனிவர்சிட்டினா நிறைய டிகிரி நிறைய பேர் கொடுக்குறாங்க, ஒரு டிகிரி மட்டும் இல்லை, ஐயா சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் டிகிரி ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஆமீன். அப்போ காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம் எது நல்லது. அப்போ ஐயா அவங்களோட வாழ்க்கை முடிவு நல்லதா? அவங்க ஊர் வந்து சொல்லுவாங்க சுரண்டைன்னு ஒரு ஊர், திருநெல்வேலியில் சின்ன ஒரு கிராமம் தான் சுரண்டை. அந்த ஊரில் பிறந்தவரை ஆண்டவர் உலகம் ஃபுல்லாக ஒரு இன்டர்நேஷ்னல் இவாஞ்சலிஸ்ட்டாக பயன்படுத்தினார். அவங்க வாழ்க்கைக்காக கைதட்டு கொடுப்போமா? அப்போது எது முக்கியம், ஆரம்பத்தை பார்க்கலாம் எது முக்கியம், முடிவு தான் நல்லது. இதுக்கு இணையாக இன்னொரு வசனம் இருக்குது, யோபு 8:7. ஆ ஆமாம், இது பாருங்க, இதுவும் அகெயின் வேத வசனம் தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கணும். ஆமாம், இப்போ ஐயாவோட வாழ்க்கையில் கூட சொன்னாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, தாய் தகப்பனே துரத்திட்டாங்க, அது ரொம்ப வேதனையான காரியம். என்ன சொல்கிறது, அதுவும் சொத்து கிடைக்கக்கூடாதுன்னு சூனியம் வேறு பண்ணிட்டாங்க, சாதாரண சூனியில் செத்துடணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுலேயும் ஆரம்பம் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டிங்கன்னா உங்கள் முடிவு ஆண்டவர் எப்படி மாற்றிடுவார், சமூகமாக மாற்றிடுவார். இதை வந்து யோபுக்கு அவனுடைய சிநேகிதன் சொன்னார், யோபுவோட வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா, ஒருவேளை அவர் எல்லாத்தையும் இழந்து இருக்கலாம். ஆனால் 42 கடைசி வாசிங்களேன், யோபு 42 கடைசி. ம் ஆ
பார்த்தீங்களா, இப்போ ஆண்டவர் என்ன எப்படி மாற்றிட்டார், நெடுநாளாக இருந்து பூரண வயது உள்ளவனாய் மறித்தான். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக ஆண்டவர் கொடுத்தார். அப்போது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், எது நல்லது, முடிவு நல்லதா. ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ ஸ்டார்ட், நீங்கள் எப்படி முடிக்க போகிறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆமாம், ஆரம்பம் அற்பமாக இருக்கிறனால ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. உங்கள் முடிவை ஆண்டவர் எப்படி மாற்றுவார், என்ன எனக்கு இன்னொன்று எதுவுமே நடக்கலையே நினைக்காதீங்க. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, ஆண்டவர் உங்களை முடிவை எப்படி மாற்றிடுவார். அதை வந்து ஆண்டவர் யோபு வாழ்க்கையிலே செய்தார். நான் அதே மாதிரி நான் யோசிக்கும் போது பைபிளில் ஆண்டவர் யோபுக்கு செய்தார். இப்போ நம்ம சபையிலே இப்போ ஜோசப்பையா இருந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படி ஆரம்பத்தில் என்ன எப்படி இருந்தாங்க, கண்டக்டர் வேலை செஞ்சாங்க உலக பிரகாரமாக, ஒரு கோப்பையிலே அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு குடிகாரராக இருந்தாங்க. சர்ச்சுக்கெலாம் லுங்கி கட்டி தான் வருவாங்க, எங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா வந்து ட்ராக் கொடுத்தாங்க படிக்க சொல்லி அப்படின்ட்டு. அப்போது ஒரு குடிகாரராக இருந்தவங்களை ஆண்டவர் ஊழியக்காரராக மாற்றிட்டார். நான் யோசித்தேன், நிறைய நேரத்தில் இந்த அமாவாசை ஜபம்லாம் நடத்துவாங்க, போயிட்டு நிறைய பேர் பிசாசுன்னு கூப்பிடுவாங்க, ஐயா நிறைய நேரம் ஞாபகம் இருக்கு எனக்கு, அவங்க மீட்டிங்லாம் நோட்டீஸ் காமிப்பாங்க, போகணும் இந்த பாரு மீட்டிங் நோட்டீஸ், இந்த காரில் போய் போய் நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஊழியர் செஞ்சாங்க. அப்போ குடிகாரராக இருந்தவரை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார், ஊழியக்காரராக மாற்றிட்டார். அப்போது அவங்க ஆரம்பத்தை பார்க்குறதுனால நமக்கு முக்கியம் இல்லை, எதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வேதத்தில் வெளிப்படுத்தல போட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி முடிச்சிட்டாங்க, நான் வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளே மறித்ததுனால அவங்க பாக்கியவனாக மாறிட்டாங்க. அப்போ எது வந்து முக்கியம்னா, ஆரம்பத்தை விட எது முக்கியம், முடிவு தான் முக்கியம். இதில் நீங்கள் பைபிளில் சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து நல்ல ஆரம்பம் இருந்திருக்கும், ஆனால் முடிவு வந்து நல்ல முடிவு இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப யோசித்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களில் 12 சீடர்கள்லேயே ஒரு சீடன் தான் யூதாஸ். யூதாஸும் அவருடைய சீடன் தானே, அவன் ஆரம்பம் நல்லது தான், ஆனால் முடிவு என்ன ஆயிடுச்சு, முடிவு வந்து ரொம்ப ரொம்ப வேதனையான காரியமாகிடுச்சு. அதாவது ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தார், பணப்பையை வச்சிருக்கணும். ஆனால் அவன் மைண்டு ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பணத்து மேலேயே போயிட்டான், மண்ணுக்காக என்ன விதை விட்டு விட்டான், மாணிக்கத்தை விட்டுனான் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவன். அப்போ யூ ஹேட் எ குட் ஸ்டார்டிங், பட் ஃபினிஷிங் வந்து என்ன ஆயிடுச்சு, அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே இதில் இந்த இளையகுமாரன் கதை பார்த்திங்கன்னா, அவன் வாழ்க்கை இழந்து போச்சு, ஆனால் அவன் மனம் திரும்பி வந்து தகப்பின இடத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், பெற்றுக்கொண்டான். இப்போ இவங்க யூதாஸையும் இந்த இளையகுமாரன் பார்த்தீங்கன்னா, யூதாஸுக்கு வந்து நல்ல ஆரம்பம் ஆனால் முடிவு வந்து சரியான முடிவு இல்லை. ஸோ நமக்கு எது ரொம்ப முக்கியம்னா, நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னு தான் முக்கியம். நீங்கள் அதே மாதிரி வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார், அவர் ஆரம்பம் வந்து ரொம்ப பெருசா, அவருடைய ஆசாரியனுடைய குமாரனா, அவங்க அப்பா வந்து என்ன விற்கிறவர் விக்கிரகங்களை செஞ்சு விற்கிறவர், அப்படிப்பட்ட ஆபிரகாமை ஆண்டவர் கூப்பிட்டார். நீங்கள் இந்த ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஏசாயா 51:2 கொஞ்சம் வாசிங்க, ஏசாயா 51:2. ஆக்சுவலாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் பெரிய ஆளே கிடையாது, அவர் எப்படி இங்கே போட்டிருக்காரு, அவன் ஒருவனாக இருக்கையில் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆள் ஆண்டவர் அழைத்து அவரை ஆசீர்வதித்து ஒரு தேசத்துக்கே தகப்பனாக மாற்றிட்டார். கைத்தட்டு கொடுப்போமா ஆண்டவருக்கு. அப்போது இந்த ரெண்டு வசனமும் டேலி ஆகுதா, ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம். ஆரம்பம் வந்து கேட்டால் அவங்க அப்பாவே விற்கிற ஆராதனைக்காரர் தான், அப்படின்னா சின்ன வயசில் அவங்க அப்பா சொல்லியிருப்பாடு, இதை போய் வித்துட்டு வாடான்னா ஆபிரகாம் போய் என்ன பண்ணியிருப்பார், அந்த விசேஷங்கள் வரும்போது போய் வித்துட்டு வந்திருப்பார், விக்கிரகத்தை வித்துட்டு வந்திருப்பார். ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் தனி ஒருவனாக இருக்கும்போது ஆண்டவர் அழைத்தார். அப்போ இவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஆபிரகாம் எப்படி அவர் முடிவு நல்லதாயிடுச்சுன்னா, அப்படி விசுவாசம். அதான் 11 வாசிக்கிறோம், அவன் விசுவாசம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யோசித்தேன், ஒரே ஒரு ஆள் பேக்ரவுண்டே இல்லை, அவங்க அப்பா வந்து விக்கிரக ஆராதனைக்காரர், ஆனால் ஆண்டவர் அவரே அழைத்து என்னவா மாற்றிட்டார், அவரே ஒரு சந்ததிக்கே ஒரு தகப்பனாக மாற்றிட்டார். அதேமாதிரி நீங்கள் பைபிளில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஆரம்பம் எப்படி, கலாத்தியர் 1:13 கொஞ்சம் வாசிங்க, கலாத்தியர் 1:13.
அப்போஸ் நாகிய பவுலுடைய ஆரம்ப நிலை எப்படி, என்ன பண்ணாராம், அவர் தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி, நான் அதை வாசிக்கும் போது ஆண்டவர்கிட்ட உணர்த்தினா, சபைகளை துன்பப்படுத்தினவரை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாருன்னா, சபைகளை சாபிக்கிறவராக மாத்திட்டார். ஆமென். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா, அந்த புகணம் சவுலை ஆண்டவர் தொட்ட பிறகுதான் அந்த பவுல் வந்து, இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப எபேசுக்கு, எபேசு சபை, கலாத்தியா, பிலிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு சபையை ஸ்தாபித்தார். அப்போ பாருங்க, அப்போ ஆரம்பம் எப்படி, ஆரம்பம் ஒரு டென்ட் ஹாவ் குட் ஸ்டார்ட், பட் வந்து ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார். சபைகளை துன்புறுத்தின பவுலை, சவுலை ஆண்டவர் பவுலாக மாற்றி சபைகளை ஸ்தாபிக்கிறவராக மாற்றிட்டார். அதனால் நம்ம ரொம்ப விஷப்பி, வெரி கேர்ஃபுல். நம்ம லைஃப்பில் ஆண்டவரே என் ஓட்டத்தை, அதான் பவுல் லாஸ்ட்டில் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ பார்த்தீங்களா, முடிக்கும் போது சொல்கிறாரு, விசுவாசத்தை என்ன பண்ணேன், காத்துக்கொண்டேன். அப்போ சபைகளை துன்புறுத்தின ஒரு சவுலை ஆண்டவர் தொட்டு பவுலாக மாற்றி சபைகளை ஸ்தாபிக்கிறவராக மாற்றிட்டார். அப்போது ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், எது தான் ரொம்ப நல்லது, முடிவு நல்லது. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பவம். நீங்கள் இதே இது இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, அப்சுலோம், அப்சுலோம் இருந்தால, அப்சுலோம் யார், தாவீதின் குமாரன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் அவன் ராஜகுமாரன், கரெக்டாக. அவன் சாதாரணமாக அரண்மனையில் இருந்தால் யார் இங்கே அப்படின்னா, எல்லாமே கிடைக்கும், கரெக்டாக, எல்லாமே கிடைக்குமா. எனக்கு ஜூஸ் வேணும், நாங்கள் போகிறேன், எனக்கு கார் வேணும்னா உடனே கூப்பிட்டு போயிடுவாங்க. கிடச்சிருக்குமா, கிடச்சிருக்காதா. ஏன் அவன் ராஜகுமாரன், ஆனால் அவன் முடிவு என்ன ஆயிடுச்சு, கருவாளி மரத்தில் என்ன ஆகிட்டான், ஆந்திரத்தில் தொங்கிட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா, அவன் ஆரம்பம் நல்லதான், அரண்மனையில் வாழ்ந்தவன் தான் ராஜகுமாரன், பட் அவன் லைஃப் என்ன ஆயிடுச்சு, அந்தரத்தில் சேரக்கூடாத கூடா நட்பு கேடாய் முடியும். அது மாதிரி என்ன ஆயிடுச்சு, தேவையில்லாத ஆளுங்களோடு சேர்ந்து அவங்க சொந்த அப்பாக்கே கலகம் பண்ணி லாஸ்ட்டில் கருவாளி மரத்தில், அவன் எந்த முடி ரொம்ப அழகாக மேன்மையாக வச்சானோ அந்த முடினாலேயே அவன் மாட்டி என்ன பண்ணிட்டான், அவன் செத்து போயிட்டான். அதனால் அப்போ நம்ம இந்த வசனம் ரொம்ப முக்கியம். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், எது ரொம்ப முக்கியம், முடிவு முக்கியம். நீங்கள் யோசேப்பு பார்த்தீங்கன்னா, அவனை குழியில் தான் போட்டாங்க, ஆனால் ஆண்டவர் எங்கே கொண்டு போயிட்டார், அரண்மனைக்கே கொண்டு போயிட்டார். ஆமீன். அதனால் நம்ம அப்போ ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை முடிவை எப்படி மாற்றுவார், சம்பூர்ணமாக மாற்றுவார். அதே மாதிரி இன்னொரு காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி தாவீதோட வாழ்க்கையிலும் ஆரம்பம் அற்பம் தானே, அவர் ஃபஸ்ட்டு செஞ்ச வேலை என்ன, ஆடு மேய்க்கிற வேலை. ஆனால் அவரை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றிட்டார். ஆமீன். அப்போது ஆரம்பம் அற்பம், முடிவை எப்படி மாற்றிட்டார். அப்போ இவங்கெல்லாம் நன்றாய் ஓடினார்கள். அதேமாதிரி இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, எஸ்தர், எஸ்தரில் 2:7 வாசிங்க, எஸ்தர் 2:7. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எஸ்தருக்கு அம்மா அப்பா இருந்தாங்களா, இப்போ ஐயா சொன்னாங்க, அவங்க அம்மா அப்பா இருந்தும் அவங்கள துரத்திட்டாங்க. ஆனால் எஸ்தருக்கு தாய் தகப்பன் மரணம் அடைந்து விட்டார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா, ஷி வாஸ் அன் ஆர்ஃபன் கேர்ள், எஸ்தர் வந்து ஒரு அனாதை பெண்ணாக இருந்தாள். ஆனால் ஆண்டவர் அவளை என்னவா மாற்றிட்டாரு, ஒரு தேசத்துக்கு ஒரு ராணியாக மாற்றிட்டார். ஆமீன். அப்போ ஆரம்பம் எப்படி இருந்தது, அற்பமாக இருந்தது, முடிவு என்னவாச்சு, சம்பூர்ணமாச்சு. அவள் வந்து யூத குலத்துக்கு நன்மை செய்கிற அளவுக்கு, ராஜாட்ட போய் பேசுகிற அளவுக்கு மாற்றிட்டார். அதனால் நம்ம லைஃப்பில் போய் வெரி கேர்ஃபுல். ஆரம்பம் ரொம்ப ஒன்றுமே இல்லையே நம்ம நினைக்க வேணாம், நம்ம முடிவு ஆண்டவர் எப்படி மாற்றுவார், சம்பூர்ணமாக மாற்றுவார். அதே மாதிரி பைபிளில் ஆமோஸ்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் செஞ்ச வேலை என்ன ஃபஸ்ட்டு, வெரி குட், ஆமோஸ் 7:14. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, ஆனால் என் வேலை என்னது, நான் மந்தை மேய்க்கிறவனும், காட்டு அத்தி பழங்களை, இந்த பழங்கள்லாம் விழுந்துச்சுன்னா அதை பொறுக்கி சேர்த்து வைப்பாங்கள்ல, அந்த வேலை தான் செஞ்சாய். ஆனால் அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, ஆமோஸ்க்காக ஒரு கைதட்டு கொடுப்போமா. அவர் செஞ்ச வேலை என்னது, அத்தி புலங்களை, அதுதான் பைபிளில் ஆண்டவர் சொல்கிற அடிக்கடி காரியம், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உன்னை என்ன பண்ணுவேன், நம்ம கொடுக்குற ஆண்டவர் சின்ன வேலையை நம்ம உண்மையாக செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொண்டு போவார், ப்ரொமோட் பண்ணி
பாருங்க, அதில் போட்டுருக்கு பாருங்க, 15 ரொம்ப அழகாக போட்டிருக்கு. ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கத்தர் என்ன பண்ணார், நான் வீட்டில் தூங்கி கொண்டிருக்கும் போது கத்தர் என்னை அழைத்தார்னு போடல. நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் என்ன பண்ணேன், அத்தி பழங்களை பொருத்தி கூடையில் வைக்கணும், அவ்வளோதான். அதை கொண்டு போய் ஒரு எஜமான் விற்க சொல்லுவார், அதை பொறுக்கிற வேலை தான், புரியுதுங்களா? அந்த வேலையை அவர் ஒழுங்காக செய்த போது கத்தர் என்னை அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். அப்போ பாருங்கள், ஒரு அத்தி பழங்களை பொறுக்கிறவரை ஆண்டவர் எப்படி மாற்றிட்டார், ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினேன். நான் அந்த 14 வசனம் வாசிக்கும் போது நான் என்னையும் யோசித்தேன், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, இப்போ எங்கள் அப்பா பாஸ்டரா, எங்கள் அப்பா ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணாங்க, ஓகே, ஆனால் நம்மளை ஆண்டவர் கிருபையாக பிரசங்கம் பண்ண வச்சுருக்காரு. ஆமே, அப்போ நான் என்ன சொல்கிறது, நம்ம அதனால் நம்ம சின்ன சின்ன வேலையை நம்ம என்ன பண்ணுவோம், உண்மையாக செஞ்சோன்னா காட் வில் ப்ரொமோட் டெஸ்ட் ஃபார் பிகர் டாஸ்க். நீ பாருங்கள், ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கத்தர் என்ன பண்ணார், நம்ம பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நான் நம்ம பாஸ்டர் ரொம்ப யோசிப்பேன், அவங்க வீட்டில் அவங்க 17 ரசிக்கப்பட்டிருக்கும் போது பைபிளில் கூட என்ன பண்ணலாம், படிக்கவே விடலை. ஐ திங்க் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, அவங்க பைபிளில் கூட கொளுத்திட்டாங்க அப்படின்ட்டு, அப்படியும் அவங்க பைபிளில் படிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்கள இன்றைக்கி ஆண்டவர் உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறார். நான் ரொம்ப யோசித்தேன், பாஸ்டர் சொல்கிறாங்க நான் வெளிநாட்டில் கூட தமிழ் பைபிள் வச்சு தான் பிரசங்கம் பண்ணுறேன்ன்றேன். அப்போ பாருங்கள், அவங்க வேதத்தை ரொம்ப நேசித்தாங்க, வேதத்தை ரொம்ப கனம் பண்ணாங்க, அதனால் ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணுறாரு, கனம் பண்ணுறார். என்னை கனம் பண்ணுறவில்லை, நான் என்ன பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். அப்போ சிம்பிள் ரீசன் தான். அப்போது ஆமோஸ் வந்து ஆரம்பம் எப்படி, அற்பமான ஆரம்பம், கேட்டால் என்ன வேலை செஞ்சுருப்பா, எப்போ நான் சும்மா அந்த அத்தி பழங்கள்லாம் கீழே விழும், அதை நான் என்ன பண்ணுவேன், கூடையில் சேர்த்து வைப்பேன். அப்போ அந்த சின்ன வேலையை உண்மையாக செஞ்சனால ஆண்டவர் பார்த்தறிவன், சின்ன வேலையை உண்மையாக செய்கிறான். அதனால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அநேகத்தில் மேல் அதிகாரியாக வைக்கிறார். அதனால் நம்ம மறுபடியும் அந்த முதல் வசனத்தை வாசிப்போமா, ஆரம்பத்தை பார்க்கலாம், எது ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு நல்ல ஸ்டார்டிங் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் பெரிய இடத்துல பிறக்கலை, அரண்மனையில் பிறக்கலை, நான் நிறைய படிக்கலை அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை என்னவோ பண்ணுவார், உங்கள் முடிவை சம்பூர்ணமாக மாற்றுவார். ஸ்டேவான் வந்து, ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணார் அப்போஸ்தலர் 7 அந்த ஒரு பிரசங்கத்தை கேட்டே அவருக்கு மேலே கோபம் முடிஞ்சு கல் எறிந்தார்கள். அந்த 7:55 வாசிங்க, அப்போஸ்தலர் 7:55. ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணார், அது கிடைச்சது என்ன அவருக்கு பரிசு, உடனே ஸ்டேவான் பிரசங்கம் கீழே பிரசங்கம் பண்ணி முடித்தோடனே, ஸ்டேவான் நீங்கள் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, பழைய ஏற்பாடு வசனங்கள்லாம் சொன்னீங்கன்னு மாலை போட்டாங்களா, இன்னும் கிடைச்சது பரிசு கலியிருந்து. ஆனால் அந்த ஒரே ஒரு பிரசங்கம் தான், ஆனால் அவன் பரலோகம் திறந்திருக்கிறதையும் அங்கே மனுஷகுமாரன் ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், அதாவது என்னத்துக்குலாம் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்லுவாங்க. ஒருத்தங்க நல்லா விளையாடினாங்கன்னா, நீங்கள் கிரிக்கெட்லலாம் இருக்கும், எல்லாம் நின்று என்ன பண்ணுவாங்க, கை தட்டு கொடுப்பாங்க. அப்போ ஸ்டேவானுக்கு வந்து ஒரு உலகத்தில் வந்து கல்லை தான் அடித்தாங்க, ஆனால் பரலோகத்தில் ஆண்டவராக இயேசு தம் சிங்காசனத்தில் இருந்து நின்று அவனை கை தட்டி வெல்டன் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமே, அப்போ எது முக்கியம், ஆரம்பத்தை பார்க்கிலும் அவர் பண்ணது ஒரே பிரசங்கம் தான், அவர் முடிவு ரொம்ப சம்பூர்ணமாக மாறிச்சு. ஆமேன். அப்போ ஆரம்பம் அற்பமானாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், முடிவை சம்பூர்ணமாக மாற்றுவார். நீங்கள் ஆதாம் ஏவாள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க, ஆதாம் ஏவாளுடைய ஆரம்பம் எப்படி, அவங்களுக்கு ஏதேன் தோட்டம், தண்ணிக்கெல்லாம் பஞ்சமா, ஒரே எத்தனையோ ஆறுலாம் ஓடுது. ஆனால் அந்த 3 முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரான், அப்போ குட் ஸ்டார்ட்டு ஃபினிஷ் எப்படி இல்லை, பேட் ஃபினிஷ். அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு ஒருவேளை அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் முடிவு எப்படி இருக்கணும். நீங்கள் நிறைய ஊழியக்காரங்க, இப்போ டிஜிஎஸ் சின்னங்கண்ணன் அங்கிள் யோசித்துக்கோங்க, ஜோசப்பையா யோசித்துக்கோங்க, ஸ்டேவானை யோசித்துக்கோங்க, இவங்கள மாதிரி நம்மளை என்ன பண்ணோம், நம்ம ஓட்டத்தை மூடி, என் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் என் முடிவு எப்படி இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அது முடிவு சம்பூர்ணம்.